ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதான் உங்களுக்கு கேஷ், அதாவது என்னன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லா விஷயத்துக்கும் பார்த்துட்டு இருப்போம். அதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறதா இருந்தாலும் நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம், ஏதாவது ஒரு கெட்ட காரியத்துக்கு போகிறதா இருந்தாலும் நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். அப்படின்னா இந்த நேரம் ஏன், எதுக்காக, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது உடனே கலர் சேஞ்ச் ஆகி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வந்துடும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் யூடியூப்குள்ள போய் என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக டேரக்டாக என்ன வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சூப்பராக வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதான் உங்களுக்கு அதாவது அப்படி வா, இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதாவது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மிக சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் அதாவது நேரம் காட்டும் கருவி, அதாவது கடிகாரம். அப்படிப்பட்ட இந்த நேரம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்க்கணும். அதாவது நம்ம பிரபஞ்சம் முதல்ல ஒரு புள்ளியாக தான் இருந்தது. 13.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பிக் பேங் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது, அதாவது பெரும் வெடிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம இருக்கிற பிளானட்ஸ், நம்ம இருக்கிற சோலார் சிஸ்டம், எல்லா உயிர்களும் உருவாச்சு. நம்மளுடைய பூமி தன்னுடைய சூரியனை சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கிற நேரத்தை தான் நம்ம வந்து ஒரு வருடம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரத்தை தான் நம்ம வந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு நாளை பாதியா பிரிச்சு பகல் இரவு அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இதையும் பாதியா பிரிச்சு நிமிடங்கள், நொடிகள் அப்படின்னு நம்ம மாத்திட்டு இருக்கோம். அந்த காலத்துல இந்த எந்தவித ஃபெசிலிட்டிஸும் இல்லாத, அதாவது கடிகாரங்கள், டைம்கள், எந்தவித ஃபெசிலிட்டிஸும் இல்லாத அந்த காலத்துல எப்படி நேரத்தை கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனுடைய நகர்வுகளை வச்சுதான் டைமை வந்து கால்குலேட் பண்ணி டைமை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே வேறுபட்ட ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து பூமியில் இருக்கோம். பூமியிலேருந்து ஒரு ஆஸ்ட்ரோனட்டை நம்ம வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பிடுறோம். ஸ்பேஸில் இருக்கிற அந்த ஆஸ்ட்ரோனட்டுக்கும் பூமியில் இருக்கிற நமக்கும் நேரம் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. நேரம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம பூமியில் 7 வருஷம் அப்படின்னா, ஸ்பேஸில் இருக்கிற அந்த ஆஸ்ட்ரோனட்டுக்கு அது ஜஸ்ட் 1 ஹவர் தான். அதாவது நேரம் வந்து நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு நேரம் ஓடிட்டுருக்கும், அதை ஸ்பேஸில் வேறு மாதிரியாக நேரமாக இருக்கும். அதனால தான் நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் கிடையாது. இந்த நேரம் அப்படின்றது என்னென்னா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது, இது ஜஸ்ட் சுழற்சி. அதாவது பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரத்தை நம்ம நேரமாக நமக்கு ஏற்றமே நம்ம மாற்றிட்டு இருக்கோமே தவிர நேரம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நேரம் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாமே நம்பிட்டு இருந்தோம். ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம எல்லாருக்கும் ஒரு புரியிற மாதிரியான ஒரு விஷயத்த மாற்றிருக்கு. அதாவது நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் கான்ஸ்டன்ட் கிடையாது, எல்லாருக்குமே வேறுபட்டு இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே புரிய வச்சுது. அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஜஸ்ட் சுழற்சி. அதாவது நம்ம ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. எப்படி அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உச்சியில் வந்துருச்சுன்னா நம்ம சாப்பிடணும் அப்படின்றது அவங்க பழக்கமாக இருந்திருக்கும். அதை சூரியன் மறைஞ்சிச்சா, மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம கூடாரத்துக்கு போயிட்டு நம்ம கூடாரத்தில் இருக்கணும், வீட்டில் இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்னா சூரியன் உச்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து சாப்பாடு ரெடி பண்ணி, வேட்டையாடி சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டுடணும். சூரியனுக்கு உச்சி வெயில் வந்ததுக்கப்புறம் சூரியன் மறையத்துக்கு முன்னாடி கூடாரத்தை ரெடி பண்ணி கூடாரத்துக்குள்ளே போயிட்டு வீட்டில் செட்டில் ஆகிடணும் அப்படின்றது தான் அவங்க மைண்டில் செட் ஆனது. அவங்களோட சுழல்ச்சி அந்த டே டு டே லைஃப்பில் அவங்க பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்தது. அதுதான் நம்மளோட ஜீனில் கலந்து நம்ம இப்போ, அதாவது பகலில் நம்ம வேலை செய்யணும், நைட்டில் தூங்கணும், இந்த டைமில் நம்ம இப்போ சாப்பிடணும், இந்த டைமில் நம்ம இப்போ பண்ணணும் அப்படின்றது நம்ம ஜீனில் கலந்த ஒரு விஷயம். அதாவது சுழற்சி தானே தவிர இது நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விஷயமே தவிர நேரம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அதாவது நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு தியரியில் அடித்து சொல்கிறாரு. அப்படின்னா இந்த சுழற்சி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு மட்டும்தான் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. இது விலங்குகளுக்கும் செட் ஆகும். அதாவது விலங்குகள் வந்து நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அந்த அறிவுள்ள ஜீவன்கள் நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து இந்த டைமில் நம்ம சாப்பிடணும், இந்த டைமில் நம்ம இதை பண்ணணும், இந்த டைமில் நம்ம வந்து இனப்பெருக்கம் பண்ணணும் அப்படின்றது அதுங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அதாவது வேடந்தாங்கல்ல வந்து பறவைகள் கரெக்டாக வருஷத்துக்கு வருது, ஆனால் அதுங்களுக்கு நேரம் எதுவுமே தெரியாது. இந்த டைமில் நம்ம இதை வரணும் அப்படின்றது அது சுழற்சியாக பண்ணிட்டு இருக்கு, அதோட ஜீனில் கலந்த ஒரு விஷயம். அதேமாதிரி தான் நம்ம ஜீனில் கலந்த ஒரு விஷயம், இந்த டைம் நம்ம இப்ப சாப்பிடணும், இந்த டைம் நம்ம தூங்கணும் அப்படின்றது நம்ம ஜீன்ல கலந்த ஒரு விஷயமே தவிர நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அப்படின்னா நேரம் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, குழப்பமான ஒரு உலகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நேரம் இல்லாத ஒரு உலகம் எப்பயும் போன்ற ஒரு உலகமாக தான் இருக்கும். நம்ம
நேரம், அதாவது நம்ம டைமை பார்க்காம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இருக்கலாம், ஆனால் சாப்பிடாம நம்மளால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இந்த டைமில் நம்ம சாப்பிடணும், இந்த டைமில் நம்ம தூங்கணும் அப்படின்றது நம்ம ஜீனில் கலந்த நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணுற ஒரு விஷயம். அதனால் நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது, இது ஜஸ்ட்டு சுழற்சி தானே தவிர நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாருமே அடித்து சொல்வோம். இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இருட்டா உலகமே இருட்டா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? முடியாதுல. அதே மாதிரி ஒரு விஷயமா தான் இது இருக்குது. நம்ம கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருட்டு அப்படின்னு சொல்ல முடியாதுல. நமக்கு நேரம் நமக்கு இந்த டைம் போகுது, மற்றவங்களுக்கு வேறு டைம் போகும். அதே மாதிரி நமக்கு இந்த டைம் தான் அப்படின்னு நம்ம கான்ஸ்டண்ட்டாக சொல்ல முடியாது. நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் வேறுபட்ட ஒரு விஷயம். இதுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி சுற்றிட்டு இருக்கு, அதை தான் நம்ம வந்து டைமாக கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வேளை நம்ம பூமி சுத்தத்தை நிறுத்திருச்சுன்னா, நம்ம பூமி எவ்வளோ நேரம் சுத்தத்தை நிறுத்திருக்கு அப்படின்னு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுமா? நம்ம பூமி சுத்தத்தை வச்சு தான் நம்ம பூமியோ சுத்தத்தை வச்சு தான் நம்ம டைம் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பூமி சுத்தாமல் நின்றுடுச்சுன்னா, நம்ம பூமி எவ்வளோ நேரம் சுத்தாமல் நின்றுடுச்சு அப்படின்னு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுமா? அப்படின்னா நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது, இது ஜஸ்ட்டு சுழற்சி அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுப்போம். ஆனால் வந்து நம்ம டைம் கண்டுபிடிச்சோம், டைம் பழகிறோம் தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இதுதான் நமக்கு பழகி போன ஒரு விஷயம். ஆனால் நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை வேணால் இழக்கலாம், அது நம்மளுக்கு மறுபடியும் கிடைச்சிடும். ஆனால் நம்ம நேரத்தை இழந்தோன்னா அது நமக்கு மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஒரு வாட்டி கடிகாரத்தை பார்க்கும் போது அதில் ஓடிட்டு இருக்கிறது நொடிகள் நிமிடங்கள் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை அதை நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியும் நமக்கு சந்தோஷப்படுற மாதிரியும் நம்ம வாழ்வோம். மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை இழந்துட்டு நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து என்னடா நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழாமல் போயிட்டுமே, மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு போயிட்டோமே, இழந்துட்டோமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பல்லு இருக்கும்போது தான் பொக்கோடா சாப்பிட முடியும். அதே மாதிரி தான் நமக்கு இளமை இருக்கும்போது தான் நம்ம அதை அனுபவிக்க முடியும். இளமை பருவம் போயிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த பருவத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, நம்ம இளமை பருவத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அதனால் இருக்கிற நேரத்தை நமக்காகவும் நம்ம சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு போவோம், மற்றவங்களுக்காக வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த நான் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்குறேன். சார் நீங்கள் வந்து